இதுவரைக்கும் வாட்ச் மை டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய சேனலில் போடப்படும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும். எங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இருசக்கர வாகனங்களில் செல்லும்போது ஹெல்மெட் கட்டாயம் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து வாகன சட்ட திருத்த மசோதா, அது வந்து ஒரு சில மாற்றங்களெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, முதலெல்லாம் பார்த்தோம்னா ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டிகிட்டு போனால் அவர்களுக்கு வந்து 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ஒரு விதி இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றிருக்காங்க. 100 ரூபாய்க்கு பதிலாக வந்து யார் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறாங்களோ அவர்களுக்கு 1000 ரூபாயும், அதுபோல் வண்டி ஓட்டக்கூடியவர் மட்டுமல்லாமல் பின்னாடி அமர்ந்து செல்லக்கூடியவரும் ஹெல்மெட் கட்டாயம் போடணும், அப்படி அவரும் போடலைன்னா அவருக்கும் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபைன் போட்டிருக்காங்க. அது கூடவே வந்து இன்னும் சில இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் அவர்களும் வந்து என்ன பண்ணோன்னா, கட்டாயமாக இருசக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடிய நிலையில் ஹெல்மெட் அணிந்திருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி அந்த 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய அளவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓட்டக்கூடியவர்கள் மட்டும் இந்த வயதுக்கு வந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து ஃபைனெல்லாம் போடுவாங்க. இப்போது பார்த்திங்கன்னா வந்து அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கும், ஸ்கூல் காலத்தில் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கும் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஹெல்மெட் போடலைன்னா அவங்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோ ஃபைனுனாலும் சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தால் வரும். அநேகமாக இப்போ 1000 ரூபாய், அதே 1000 ரூபாய் வந்து குழந்தைகளுக்கு ஹெல்மெட் போடாமல் போனாலும் அந்த பெற்றோர்களோ அல்லது அழைத்து சொல்லக்கூடியவர்களோ கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இப்போதைக்கு வந்து அவர்கள் வந்து ஃபைனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் எவ்வளோ ஃபைனுங்கிற மாதிரி சொன்னது மாதிரி தகவல் வரல. ஆனால் வந்து வண்டி ஓட்டி செல்லக்கூடியவர், பின்னால் அமர்ந்து செல்லக்கூடியவர்கள், அந்த வயதுக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு மட்டும் ஹெல்மெட் போடலைன்னு 1000 ரூபாங்கிறது வந்து கன்ஃபார்ம். குழந்தைகளுக்கு வந்து ஹெல்மெட் போடணும்னு சொல்லியிருக்காங்க, கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எவ்வளவு ஃபைனுங்கிறது அப்படின்னு தகவல் எதுக்கு நமக்கு கிடைக்கல. அப்படி கிடைச்சதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அநேகமாக பெரும்பாலும் 1000 ரூபாய் அப்படின் தான் வரும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அழைத்து செல்லும் பொழுதோ அல்லது வெளியில் எங்காவது அழைத்து செல்லும் பொழுதோ ஹெல்மெட் போட்டு அழைத்து செல்வது நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.